வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஷெஃப் தாமுவின் மல்டி குயிசின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்திங்கன்னா சென்னை மீன் குழம்பு. அந்த சென்னை மீன் குழம்பு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு இட்லியோடு தோசையோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு, அதே மாதிரி சாத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க, சுட்டு அப்பளத்தோடு சாப்பிடும்போது தூள். ஸோ அந்த சென்னை மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மீன் அரை கிலோ, புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், நல்ல எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கல் உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த மீன் குழம்பு பண்ணுறதுல ஒரு 3 டிப் கொடுக்குறேன், யாரும் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு டிப்பு வந்து, மீனை நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சிடணும், புளி போடுறோம் இல்லாதக்கப்புறம். அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த உப்பு வந்து உள்ளே இறங்கிடும், நம்பர் 1. 2வது, இதுக்கு கண்டிப்பாக நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். 3வது டிப்பு நான் சொன்னேன், வெரி இம்பார்ட்டன்ட் திங், கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டிங்க அப்படின்னா அந்த மீன் குழம்புக்கு இந்த வாசனை ஒன்று, அதே மாதிரி டேஸ்ட்டு தூள் கலப்பிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 டிப்பு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் மீன் குழம்பு செய்யும் போது இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த சென்னை மீன் குழம்பை நம்ம பண்ணலாம், வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போடலாம். இப்போது இதில் அரைச்சி வச்சுக்க வெங்காயத்தை, இந்த வெங்காயத்தை போட்டுறேன். இதை வதக்கலாம், நல்லா வதக்கலாம். இதை வதக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போது புளித்தண்ணி எடுத்துகிட்டு அந்த புளித்தண்ணியில் பார்த்து வாங்க, சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், போட்டு கரைச்சிடுவோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதை புளித்தண்ணியில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், புளியை போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த புளித்தண்ணி எடுத்து இந்த வதங்கின வெங்காயத்தில் ஊற்றிடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை தண்ணி ஊற்றிடுறேன், கொஞ்சம் தண்ணி விட்டுலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு கொதி வரட்டும், நல்லா வதங்கின பிறகு ஒரு கை பூண்டு போட்டுறேன், உப்பு போட்டலாம், கல் உப்பு போட்டலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கொதி வரட்டும். மீன் டைம் மீன் மீன் என்ன பண்ணேன், மீனில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 மினிட்ஸ், அதுக்கு மேலே மீன் குக்கிங் பண்ணிங்க அப்படின்னா மீன் என்ன ஆகிடும்னா ரஃப் ஆகும். அதாவது இந்த மீன் சமைக்கிற டைம் 4 நிமிஷம், அதுக்கு மேலே 1 நிமிஷம் போனால் கூட மீன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நான் மீனை போட்டுறேன், மீனை போட்டு 4வது நிமிஷம் இந்த குழம்பு இறக்கலாம். இதில் இப்போ என்ன பண்ணுறேன், கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுறேன். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, கோவமாக கிண்டக்கூடாது, கோவமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் நல்லா பொறுமையாக மீன் கிண்டலாம். வாவ், சூப்பர், பர்ஃபெக்ட். இப்போது நான் சொன்ன ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் போடும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதுதான் வெல்லம்.
கொஞ்சமாக வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணுறேன். இது போட்டோன்னு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, கலக்கலாக இருக்கும். ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க, அப்படி இருக்கட்டும். நல்ல சூடான சாதம், அது மீன் குழம்பு, ரெண்டு துண்டு மீன், சுட்ட அப்பளம், இல்லைன்னா கீரை கடைச்சல். அந்த மீன் குழம்புக்கும் கீரை கடைச்சி சாப்பிட்றதுக்கும் கலக்கலாக இருக்கும். இதே நாளைக்கு காலையில் சாப்பிடும்போது அந்த மீன் குழம்பு, ஆஹா, இட்லியோடையோ தோசையோட சாப்பிடும்போது செம்ம கலக்கல். அது இது சென்னை மீன் குழம்பு. நம்ம ஷெஃப் தாமுவின் மல்டி குயிசின் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு கலக்கலான சென்னை மீன் குழம்பு. மீன் அழகாக குக் ஆகிடுச்சு, 4 நிமிஷம் ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது அடுப்பு அணைச்சிட்றேன், மீன் குக் ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். சூப்பர். ஒரு கலக்கலான அட்டகாசமான மீன் குழம்பு. வாவ், என்ன ஒரு வாசனை! கரெக்டான உப்பு, அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம். என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா, இட்லி மிஸ்ஸிங்கு, தோசை மிஸ்ஸிங்கு, பொங்கல் மிஸ்ஸிங்கு, உப்புமா மிஸ்ஸிங்கு, சாதம் மிஸ்ஸிங்கு, தயிர் சாதம் மிஸ்ஸிங்கு. ஸோ இந்த மீன் குழம்பை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். தாமோதரன், நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.